Hi friends, இன்னைக்கு வேஸ்ட் கேலண்டர் வச்சு நாலு யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கேலண்டர் அட்டை எடுத்து வச்சுருக்கேன். மூணு கிளாத் பீஸை சேம் சைஸில் வந்து கேலண்டர் மேலே வச்சு சைஸ் பார்த்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நீங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி க்ளூ பே பண்ணிக்கலாம், இல்லை ஸ்டிச் பண்ணிக்கலாம், அது ஆப்ஷனல் தான். இப்போ இந்த கிளாத்தை இந்த கேலண்டரில் ஊட்ட போகிறோம். இப்போ கேலண்டரை திருப்பிட்டு நம்ம சைடில் க்ளூ ப்ளே பண்ணிவிட்டு இந்த கிளாத்தை ஒட்டிக்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த சைடையும் கேலண்டரோட இந்த கிளாத்தை ஒட்டிக்க போகிறோம். இப்போ இந்த கிளாத் வந்து ரெண்டு பக்கம் ஓப்பனா இருக்கு. நம்ம வந்து கீழே க்ளூ ப்ளே பண்ணி ஒரு சைடு மட்டும் க்ளோஸ் பண்ணிட போறோம். இது மாதிரி க்ளூ ப்ளே பண்ணிட்டு இதை ஒட்டிக்குங்க. அதே மாதிரி இந்த கிளாத்தையும் நம்ம ஒட்டிக்க போறோம். லாஸ்டா இந்த கிளாத்தையும் வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ இது மூணு பார்ட்டாக வந்து நம்ம டிவைட் பண்ணி ஒட்டியிருக்கோம். இதை நம்ம மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் நிறையா சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். பேப்பர்ஸ் இது மாதிரி திங்ஸ்லாம் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் ஐடியா பார்க்கலாம். கேலண்டரில் ஆல்ரெடி இது மாதிரி ரெண்டு ஹோல் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிளாஸ்டிக் போட்டில் வந்து ரெண்டு சைட் கட் பண்ணி ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்க மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு ஹோலும் பாட்டிலில் வந்து போட்டிருக்கேன். அந்த ரெண்டு ஹோலும் இந்த ரெண்டு ஹோலும் சேமாக இருக்க மாதிரி வச்சு பார்த்து ஹோல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு கம்பி எடுத்து இந்த ஹோலில் வந்து நான் மாட்டிக்கிறேன். அப்புறம் இந்த ரெண்டு கம்பியை வந்து இந்த கேலண்டரில் இருக்க ஹோலில் மாட்டிக்கோங்க. இது மாதிரி நல்லா டைட்டாக மாட்டிக்கோங்க. பின்னாடி பாட்டில் லூஸாக இல்லாத மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. மாட்டினதுக்கப்புறம் இது மாதிரி நாட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நல்லா திக்கான பிளாஸ்டிக் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துட்டிங்கன்னா நல்லா வெயிட்டான திங்ஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னும் பெரிய சைஸ் பாட்டில் கிடச்சா கூட நீங்கள் இதே மாதிரி மெத்தடில் வந்து கட் பண்ணி நீங்கள் இது மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா டைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் மஷ்ரூம் பாக்ஸ் வந்து ஹாஃபாக டிவைட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா திக்காக வேணும்னா ரெண்டு பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. வெயிட்டு கம்மியான திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி தனித்தனியாகவே நீங்கள் க்ளூ ப்ளே பண்ணி ஒட்டிக்கலாம். இது ஒட்டியாச்சு. அடுத்தது நான் ஐஸ்கிரீம் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் திக்கான வேறு பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது உங்களோட ஆப்ஷனல் தான். நீங்கள் எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி வந்து பாக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இது மாதிரி நான் கட் பண்ணிவிட்டு க்ளூ ப்ளே பண்ணி இது மாதிரி ஒட்டிக்கிறேன்.
பிளாஸ்டிக் போட்டில் இது மாதிரி கட் பண்ணி இப்போ இதை ரெண்டாக ஹாஃபாக டிவைட் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். எந்த சைஸில் பாட்டில் வேணுமோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சைடில் இந்த பாட்டிலை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இப்போ இதை மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பென் கலர்ஸ் இது மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா எல்லாத்தையும் டிவைட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டிலில் வந்து நீங்கள் பேப்பரை ரோல் பண்ணி இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். சின்ன சின்ன அந்த ஐஸ்கிரீம் பாக்ஸ்லலாம் எரேசர் இது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி இதில் சின்ன சின்ன ஸ்பூன்ஸ் இது மாதிரி கிச்சன் திங்ஸ்லாம் சின்னதாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்லாம் இந்த பாட்டிலில் வந்து இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேர்ட் ஏரியா பார்க்கலாம். இதுக்கு நான் ரெண்டு கேலண்டரும் பிளாஸ்டிக் பாட்டில்ஸும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கேலண்டரோட கார்னரில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நாலு சைடு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். நாலு பாட்டில் கேப்லேயும் நான் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த கேலண்டரை இது மாதிரி வச்சு ஒட்டிக்கிறேன். இப்போ இதை மல்டிபர்பஸ் ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கண்டிப்பாக வெயிட்டு கம்மியான திங்ஸ்லாம் வந்து இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கிச்சன் திங்ஸும் சின்ன சின்னதாக இது மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ஐடியா பார்க்கலாம். இதுக்கு இது மாதிரி நான் கேலண்டர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு தெர்மாகோல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ளாட்டாக கிடச்சிச்சின்னா நல்லா திக்காக ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு இது மாதிரி தான் இருந்தது. இப்போ இதில் நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த கேலண்டரோட வச்சு ஒட்டிக்கிறேன். அடுத்தது இது மாதிரி கிளாத்தை வந்து இது மாதிரி நான் கட் பண்ணி ரெண்டு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். கிளாத் இல்லைன்னா நீங்கள் வந்து கம்பி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கேலண்டர் ரெண்டு பக்கம் ஹோல் போட்டு நீங்கள் கம்பியை யூஸ் பண்ணி நாட் போட்டுக்கலாம். கிளாத் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு சைடும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஒட்டியாச்சு. இப்போ இதை ஃபேன்சி திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தெர்மாகோலில் இது மாதிரி இயரிங்ஸ்லாம் வந்து நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ரோலில் வந்து இது மாதிரி கிளிப்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தோடு இது மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். எந்த ஐடியாஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.